வணக்கம். வேல்டென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன். இந்த மாதம் உக்ரைனில் வீழ்ந்து நொறுங்கிய ரஷ்ய கனமான போர் ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உக்ரைனால் அல்ல, ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது உக்ரைனின் கைகளில் விழுவதை தடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யாவின் அரிய S-70 ஆகோனிக் பி ஆளற்ற விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் விமானம் உக்ரைன் மீது வானத்தில் இருந்து விழும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கியது. S-70 ஆகோனிக் பி ஆளற்ற விமானத்தை நேட்டோ பரிபாஷையில் ஹண்டர் என்று அழைக்கிறார்கள். கிழக்கு உக்ரைனின் டொனட்ஸ் பகுதியில் முன்வரிசைக்கு அருகிலுள்ள கோட்ஸ் யாண்டினிஃப்கா நகரத்தில் சுடப்பட்ட ஆளற்ற விமானத்தின் உடைந்த பாகங்கள் தரையிறங்கின. விபத்துக்கான காரணம் பற்றிய பல கோட்பாடுகள் ரஷ்ய ஆதாரங்களில் பரப்பப்பட்டதாக வாஷிங்டனின் போர்க்கற்கை ஆய்வுக்கான மையம் ISW தெரிவித்துள்ளது. அவர்கள் மத்தியில் அது ஒரு நட்பு ரீதியான தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அல்ல, ரஷ்யா எப்படியோ அதன் கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தால் வேண்டுமென்றே அதை தானே சுட்டு வீழ்த்தியது என்ற கோட்பாடுகள் இருந்தன. நேற்று செவ்வாய்க்கிழமை பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறை ஆளற்ற விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்த ரஷ்யா விமானம் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க அதை அழிக்க முடிவை எடுத்தது என்று கூறியது. ரஷ்யா தனது கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கும் நம்பிக்கையில் கடைசி நேரம் வரை விமானத்தை சுடாமல் காத்திருந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா பயன்படுத்தும் S-70 ஒரு கனரக போர் ஆளற்ற விமானம், ஸ்டெல் தொழில்நுட்ப திறன்களை கொண்டிருக்க வேண்டும். 65 அடி இறக்கையுடன் கூடிய இந்த ஆளற்ற விமானம் குறைந்தது ஒரு தசாப்த காலமாக உருவாக்கத்தில் உள்ளது. ரஷ்யாவின் SU-57 ஸ்டெல் தொழில்நுட்ப போர் விமானங்களுடன் இணைந்து செயற்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ரஷ்யா இன்று வரை 2 S-70 ஆளற்ற விமானங்களை மட்டுமே தயாரித்ததாக நம்பப்படுகிறது. அந்த ஆளற்ற விமானத்தின் பாகங்கள் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் வீழ்ந்திருப்பது இது உக்ரைனுக்கும் அமெரிக்கா உட்பட அதன் நேட்டோ பங்காளிகளுக்கும் குறிப்பிடத்தக்க பரிசாக அமைகிறது. உக்ரைனிய படைகள் கீழே விழுந்த ஆளற்ற விமானத்தின் பகுதியை சுற்றி கூடியிருப்பதை காட்டும் புகைப்படம் சமூக ஊடக கணக்குகளில் வெளியிடப்பட்டது. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் முழுமையாக சிதைந்து போகாமல் இருப்பது அதன் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தேசங்கள் தங்கள் இராணுவ ரகசியங்கள் மற்றும் முக்கியமான தொழில்நுட்பத்தை பாதுகாக்க முயற்சிப்பதற்கு தயாரித்த அவர்களே அதை அழிப்பது போன்ற தீவிர நடவடிக்கைகளுக்கு அடிக்கடி செல்கின்றன. ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொளி விமானம் தரையை நோக்கி செங்குத்தாக விழுவதை காட்டுகிறது. கடற்படை பகுப்பாய்வு ஆய்வு மையத்தின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு குறித்த நிபுணரான சாமுவேல் பென்டட் கருத்து தெரிவித்த போது ஆளற்ற விமானத்தின் வெளிப்படையான இழப்பு மேற்கத்திய உளவுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி என்று கூறினார். மறைமுகமாக இது மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பிற முக்கிய கூறுகள் சேதமடையாமல் இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். S-70 ஆளற்ற விமானங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் இழப்பு அதன் வளர்ச்சியினை குறைக்கும். இருப்பினும் ரஷ்யா அதை முற்றிலுமாக நிறுத்த வாய்ப்பில்லை என்று அவர் மேலும் கூறினார். இணையத்தில் பரப்பப்படும் கோட்பாடுகளில் ரஷ்ய SU-57 போர் விமானம்தான் அதனுடன் இணைந்து பறந்த S-70 ஆளற்ற விமானத்தை வீழ்த்தியது. தகவல் வெளியிட்ட பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறை இது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த இழப்பை ரஷ்யா கடுமையாக உணரும் என்று பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறை பரிந்துரைத்தது. இது ரஷ்ய ஆயுத மேம்பாட்டின் மற்றும் ஒரு விலை உயர்ந்த மற்றும் சங்கடமான தோல்வியை நிரூபிக்கிறது மற்றும் S-70 திட்டத்தை நிச்சயமாக தாமதப்படுத்தும் என்றும் அவர்கள் வெளியிட்ட உளவு அறிக்கை கூறியது.